ஹலோ, வெல்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரி பீச்சை பற்றி. இந்த பீச்சை ராக் பீச்சுனும் ப்ரொமனட் பீச்சுனும் காந்தி பீச்சுனும் அழைக்கப்படுது. பாண்டிச்சேரி பீச்சோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே இந்த காந்தி சிலை. 6 மீட்டர் நீளம் கொண்ட இந்த சிலை ஏஷியாவிலேயே பெரிய காந்தி சிலை என்று பேர் வாங்கப்பட்டிருக்கு. பீச்சோட சிலைகளில் நீங்கள் கார்கில் போர் நினைவு மண்டபமும் ஃப்ரெஞ்ச் போர் நினைவு மண்டபமும் உங்களால் பார்க்க முடியும். கார்கில் போகிறப்ப உயிரிழந்தவர்களுக்காக கார்கில் நினைவு மண்டபமும், உலகப்போர் ஒன்றப்ப உயிரிழந்த ஃப்ரெஞ்சு வீரர்களுக்காக ஃப்ரெஞ்சு போர் நினைவு மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கு. லேகாஃபே என்று அழைக்கப்படும் இந்த இடம் ஃப்ரெஞ்சு மக்களால் கட்டப்பட்டிருக்குது. இந்த இடத்த பராமரித்து முழுநேர உணவகமாக புதுச்சேரி அரசு இயக்கி கொண்டிருக்கிறது. ஜோசப் ஃப்ரான்ஸ்வா டூப்ளெக்ஸ், இவர் 1742 1754 வரைக்கும் ஃப்ரெஞ்சு கவர்னராக பணியாற்றியிருக்காரு. இவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக 1870 இந்த சிலையை ஃப்ரெஞ்சு மக்கள் அமைச்சாங்க. இந்த பீச்சில் சராசரியாக தினசரி 1-2 லட்சம் மக்கள் பார்வையிடுறாங்க. விடுமுறை நாட்களில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பார்வையிடுறாங்க. இதற்கான காரணம் இந்த பீச்சோட சுற்றுச்சூழல் தான். இந்த பீச்சில் இருக்க பில்டிங் எதுவுமே பாண்டிச்சேரி அரசினாலேயோ இந்திய அரசினாலேயோ கட்டப்பட்டது இல்லை. எல்லா பில்டிங்குமே ஃப்ரெஞ்சு அரசினால் கட்டப்பட்டது. ஆனால் பாண்டிச்சேரி அரசு பெரும் பங்கு வழக்குது இந்த பீச்சோட பராமரிப்பில்.